நாலா சாகர் அவார்டு வென்றார் திரு கே பி அவர்கள் இன்று நம்முடையே இல்லை இல்லை என்றால் அவருடைய பூத உடல் நம்முடன் இருக்கப் போவதில்லை ஆனால் அவருடைய சாதனைகளும் அவருடைய உழைப்பும் அவருடைய ஊன்றுதல்களும் இன்றல்ல இன்னும் பல நூறு வருடங்களுக்கு நம்முடைய இருக்கும் 1960 அவர் நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவன் சில நேரங்கள் அவர் நாடகங்கள் பார்க்கறதுக்காகவே நான் பரீட்சையெல்லாம் போட்டு விட்டு வந்திருக்கேன் அப்படிப்பட்ட அவருடைய தாக்கம் நாடக உலகத்தில் இருக்கும்போதே அவர்கிட்ட எனக்கு இருந்தது அப்புறம் என்னுடைய நாடகங்கள் அவர் பார்த்து என்னுடைய நாடகங்களுக்கு வந்து பாராட்டி விட்டு நான் சினிமாவில் அப்போ இல்லை அதனால என்னை கூப்பிட்டு அவருடைய கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பல நாட்கள் நாங்கள் நாடகம் முடிச்சுட்டு பீச்சில் உட்காந்துட்டு இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது அவரை போல கதை சொல்ல யாராலையும் முடியாது அவர் கதை சொன்னார்னா அப்படியே நம்ம கண்ணு முன்னால் ஒரு படம் ஓடும் அப்படித்தான் அவர் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தப்போ அதை முடிச்சுட்டு அரங்கேற்றணும் ஒரு கதை எனக்கு சொல்லி அதில் ஒரு காமெடி ட்ராக் எழுதி சொன்னார் நான் வேண்டாம் சார் இந்த படத்தில் எதுவுமே வேண்டாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று சொல்லுவேன் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற ஹீரோக்கள் மூலமாகத்தான் கதை சொல்லப்பட வேண்டும் வேறு எந்த ஹீரோக்கள் வந்தாலும் அந்த பாணியில் தான் சொல்லப்பட வேண்டும் போது ஒரு மாற்று படைப்பை உருவாக்கி எங்களை போல பல இயக்குநர்களுக்கு சின்ன அளவில் கூட நம்ம படம் எடுத்து வெற்றி காட்ட முடியும் அப்படின்னு வழிவகுத்து கொடுத்தவர் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலை அவர் தன் பாதையில் போயிட்டே இருந்தார் அதை பார்த்து தான் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இயக்குநர்கள் பல்லாயிரக்கணக்கான இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வருகிறார் அது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எதில் இருந்தாலும் சரி அவருடைய தாக்கம் இல்லாதவர் யாருமே இருக்க முடியாது அதுதான் அவர் சாதனையாக அந்த சாதனை என்றைக்கும் இருக்கும் அவர் புகழ் உடல் என்றும் வாழும் நன்றி